திம்மி தக்க தக்க திம்மி தக்க தக்க திம்மி தக்க தகிர்தோம் தகிர்தோம் வாங்க ஐயா என்ன விஷயம் அடுத்த மாசம் ஒரு பெரிய இசை விழா நடத்த போறோம் உங்களை நம்பிதான் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு நீங்க தான் ஒரு பெரிய தொகையை நன்கொடையா கொடுக்கணும் அப்படியா சந்தோஷம் நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே நான் தருவேன் ஆனா இப்ப நான் வாசிப்பேன் அதை கேட்டுட்டு எப்படின்னு சொல்லணும் வாசிங்கண்ணா இது துருவதாளம் எப்படி சூப்பர்ண்ணா தப்ப வாசிக்கிறார சூப்பருங்க சூப்பரியா அப்படி சொன்னா தான் நிறைய டொனேஷன் கொடுப்பாரு நீங்க வாசிங்கண்ணா இது ரூபகதாளம் இதுவும் சூப்பரா சூப்பரோ சூப்பர் என்னை கேணக்காத்தான் நினைச்சிட்டீங்களா நான் தப்பு தப்பா தட்டிட்டு இருக்கிறேன் அதையே சூப்பருங்கிறீங்க தாள ஞானமே இல்லாத நீங்க இசை விழா நடத்தினா இசை என்ன ஆகும் வந்தன்னா உரைச்சு போடுற ஓடி போயிருக்கு போகடா எங்கிட்ட போய் வாசிக்கிறானு உங்க அப்பாளுக்கு இருக்கிற குசும்ப பாத்தீங்களா என்னடி உன் மாமனார் மரியாதை இல்லாம பேசுற பின்னி விடுவோம் பின்னி ஆமா மரியாதை கொடுக்கற மாதிரி உங்க அப்பா நடந்துக்கிறாராக்கும் ஊர் உலகத்துல பணக்காரனுங்க தோட்ட வேலை பாப்பானுங்க இல்லன்னா பூச்செடி அழகு படுத்துவானுங்க உங்க அப்பனும் இருக்க தவலையும் தகர டப்பாவையும் தட்டிக்கிட்டு ஏ சுப்பு அப்பா உன் சம்சாரம் என்னடா சொல்ற இது நீங்க தான் இவளுக்கு தெய்வம்னு சொல்றாப்பா நீ என்ன சொன்ன 30 வருஷத்துக்கு முன்னாடியே இது எனக்கு தெரியும்னு சொன்னப்பா சமுகா என்னப்பா உன் சம்சாரம் என்னடா சொல்ற அவ உங்களுக்கு கோயிலே கட்டணும்னு சொல்றாப்பா நீ என்ன சொன்ன அதுக்கு நான் தான் பூசாரின்னு சொன்னப்பா அப்படியா அம்மா தரசே மாமா எங்க கிளம்பிட்டீங்க டெம்பிளுக்கு மாமா ஏ கோயில்னு தமிழ்ல சொல்ல மாட்டியா சாரி மாமா சாரி மாமா தம்பா அப்பா உங்க பொண்டாட்டியா இந்த வீட்டு வாசப்படிய தாண்ட கூடாதுன்னு சொல்லிருந்தா இல்லையா நகரட்டு போட கூடாது நல்லா உடுத்து கூடாதுன்னு சொல்லிருந்தா இல்லையா ஏன் நகரட்டு போட்டா தான் நீங்க ரசிப்பீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்புறம் யார வாய்கிட கிளம்பிடாங்க சீவி சிகாரிச்சிட்டு ஊர்ல இருக்கிற நாய்களா சைட் அடிப்பாங்க நீங்களும் அலங்காரம் பண்ணி கூட்டு போகடா கூப்பு கட்ட நாய்களா ஒட்டே வைக்க கூட சொல்லிக்கிற ஜிகினா போட்டு வச்சிருக்க வரவ போ போய் நகையில கழட்டி வச்சுட்டு இடுப்புல நிக்கிற மாதிரி காட்டுற சீல கட்டு போ என்னங்க இது வசதியான வீட்ல இருந்து வந்த பொண்ணுங்களை போய் இப்படி வாட்டி வதைக்கிறீங்களே ஏதோ சின்னஞ்சிறு சிங்க ஆசைப்படுறாங்களேன்னு விட்டுடாம என்ன நீ வர வர மருமகளுக்கு சப்போர்ட் பண்ற இந்த பாரு உன்னை அடிச்சு ஒப்ப வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் அந்த ஆள் மண்டை போட்டானேன்னு பாக்குறேன் சமையல் ரூம்ல என்ன பண்றாள் இவளுக்கு நம்மள திட்டாளுங்களா இவ்வளவு பேச்சு பேசுறவங்க அப்ப கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கிறீங்களே இந்த புடவை அவுத்து தரேன் கட்டிக்கிங்க என்ன என்னமா பண்ண சொல்ற சுத்தல எங்க அப்பன் பேர்ல இருக்கு அப்போ என்ன விட சொத்து உங்களுக்கு பெருசா போச்சு இல்ல ஆட ஒரு நகநட்டு போடவோ நல்லா உடுத்தோ இந்த வீட்டுல எங்களுக்கு உரிமை கிடையாது நாங்க என்ன உங்க அப்பா வாங்கி கொடுத்தா போட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்க அப்பா வாங்கி கொடுத்து நாங்க போடுறோம் இந்த பார் இப்படியே உங்க அப்பா செஞ்சுகிட்டு இருந்தா எல்லாத்தையும் அவுத்து போட்டுக்கிட்டு அப்படியே அலைய போறேன் சரசே மாமா அங்க என்ன புலம்புல என்ன சமையல் பண்றதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கிற மாமா வெய்ய ஆட்டுக்கால் பாயா சதம் போயா இல்லம்மா போ இங்க டெலிபோன் பக்கத்துல நம்ம வைர முகர்த்த வச்சிருந்தேன் நீ எடுத்தியா இல்ல சார் சரி கண்ணுல வர்ற மாதிரி வச்சிருந்தா கை சும்மாவா இருக்கேன் எடுத்திருந்தா பரவாயில்ல கொடு இல்ல சார் நான் எடுக்கல சார் நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல சார் வேணா என் பேக் வேணா செக் பண்ணி பாரு பொம்பளைக்கு ஒரு பொருளை மறைச்சு வைக்கிறதுக்கு தோதான இடம் எனக்கு தெரியாதா உள்ளதானே வச்சுக்கிறேன் எடு இப்ப நீ எடுக்க போறியா இல்ல நானா இருக்குமா அப்புறம் அப்பிச்சு அங்க கை விட்டாரு இங்க கை விட்டாரு பொல்லா பேச கூடாது எடுக்க போறியா இல்லையா எடுறியா சார் எனக்கு மோதிரம் தொலைல லெட்டர் தான் வேணும் மருமக கொடுத்தோன்னு மாறவுகளை வசதியாக உள்ள வைக்க சொல்லி ஐடியா கொடுத்தது மருமகளா நீயா நீயா சரி போ இனிமேல டெலிபோன் மட்டும் தொலைக்கோன இன்னும் கொஞ்ச நேரம் தான் இப்படி எல்லாம் உட்கார முடியாது தவழ்ந்துகிட்டு இருப்பேன் யோ ஏட்டே என்னுடைய 7 வருஷம் ரவுடி சர்வீஸ்ல பெரிய பப்ளிக் சர்வீஸ் சொல்லு இது வரைக்கும் நான் கோர்ட் வாசலே மேய்ச்சது இல்லையா இப்ப மெதுக்க வச்சுட்டேன் நீ ஏண்டா எம்எல்ஏ விட்டு நாய் செத்தத்துக்கே கடைகளை அடைக்க சொல்லி கலாட்டா பண்ணீங்களே ஆமா அவரோட சம்சாரம் செத்து இருந்தா பஸ்ஸையே கொளுத்திருப்பீங்களோ அவங்க சின்ன வீடு செத்ததுக்கே நாங்க ரயிலையே கொளுத்தணும்ல இரு இரு எல்லாத்துக்குமா சேர்த்து ஒட்டுமொத்தமா உன்னை லாக்அப்ல தள்ளி முதுகு பூட்ட உடைக்கிறேன் பாரு சவாலா யோ ஏட்டு இது என்ன பாத்தியா கத்தி இது ஐயோ ஏட்டு என்ன குத்திட்டான் ஏட்டு என்ன குத்திட்டான் ஐயோ ஐயோ
அபாண்டமா பொய்ய சொல்லி அநியாயமா என் வேலைக்கு வேட்டு வைக்காதரா. நான் எப்படா உன்னை குத்தினேன்? உன்னை எப்படி மாட்ட வச்சேன் பாத்தியா? அட பாவி பயலே, இப்படி பண்ணிக்கிட்டியாடா? படக்கூடாத இடத்துல பட்டு இருந்தா உயிர் பொசுக்குன்னு போயிருக்குமேடா. யோ டிரைவர், வண்டி ஆஸ்பத்திரிக்கு விடியா. யோ ஏட்டே, என்னமோ என்ன லாக்அப்ல தள்ள போறேன்னு சவால் விட்டியே, இப்ப என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் பெட்ல நான் சௌக்கியமா இருக்க போறேன், நீ காவலுக்கு இருக்க போற. எனக்கு ப்ரமோஷன் வர நேரத்துல இப்படி பண்ணிட்டியாடா? உன் மூஞ்சி மோரகட்டைய பார்த்தா உற்சாகத்தனமா யோசிக்கிற மாதிரி இல்லையே. அப்புறம் எப்படி என்னடா முறைக்கிற? இடிச்சேன்னா தெரியுமா? கொண்டு போ உள்ள. உன் தங்க வர கிளி கிளின்னு கிழிச்சர். சார், இவனை நான் பாத்துக்க மாட்டேனா? எதுக்கு அனாவசியமா நீங்க இங்க? ஷட் அப். உன்னால என் சர்வீஸ்க்கே கெட்ட பேரு. ஏன் சார்? ஏயா, ஊதுனா பறந்துற மாதிரி இருக்கா? அவனை தப்பிக்க விட்டு வேடிக்கை பாக்குறியா? தப்பா நினைக்காதீங்க சார். இந்தியாவிலேயே பெஸ்ட் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ்னு சொல்லுவாங்க, அது அப்போ. இப்போ இந்தியாவிலேயே பெஸ்ட் ரவுடிங்க தமிழ்நாட்டு ரவுடிங்கன்னு சொல்ற அளவுக்கு நிலைமை உருவாயிடுச்சு. எப்படி சார் என் கணிப்பு? யோ, முதல்ல இவன் ஆஸ்பத்திரில இருந்து தப்பிக்காம பாத்துக்கோ, அப்புறம் வச்சுக்கலாம் உன் கணிப்பு. எஸ் சார். எங்க முன்னாடி வராண்டாலதான் வந்து படுக்கணும்னு அப்பன் சொல்றானே, ஏன் தெரியுமா? தெரியலையே. தாயம் போட்டா தான் ரூம் கதவை திறந்து விடுவேங்கிறான். அதுவும் புருஷனை பொண்டாட்டி சேர்ந்து போடணுமா? அதுக்காக தான் தினமும் நான் உருட்டி உருட்டி தாயம் போடுற அளவுக்கு மூடோட வந்திருக்கிறேன். என்ன மணி பத்தாச்சு, இன்னும் ஒருத்தர் படுக்க காணாமா? சரசே, மாமா. ஏ ஜம்புகா, சுப்பே. என்னப்பா? என்னப்பா? கீழே இறங்கி வாங்கடா, வர்றப்பா. இவனுக்கு மகனா பிறந்ததை விட மாட்டுக்கு கண்ணுக்குட்டியா பிறந்திருக்கலாம். போட சரசே, பாய பொள்ள போட. உடனே உடனே ஒப்பனா வாங்கி தருவேன். தள்ளி தள்ளி போடுங்க, மேல மேல போட்டிருக்கீங்க. அப்பா, நடுவுல நடுவுல மெழுகு வத்தி வைக்க சொல்றீங்களே, அது உருகி உருகி கையெல்லாம் சுடுதுப்பா. அது சுட்டா பரவாயில்லடா, நீ தொட்டாதான் தப்பாயிரு. சம்புகா, நீ தெக்க தெரியும் படு, வளருக்கண்ணே. மாமா, நீ ஏன் வடக்க தெரியும் படு. சரிங்க மாமா. அங்கிள், நான் எப்படி? நீ ஒருத்தர் ஒருத்தர் பாக்காம படுங்க, எல்லாத்துக்கும் எழுதுவா முடிய. அங்க என்னடா உருட்டணும்பா? உருட்டியே ஆகணுமா? ஆமாப்பா. என்ன திடீர்னு வெளியில சோடு மழை பெய்யுது, இடியோட ஊத காத்து பேர் அடிக்குது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குதுப்பா. இப்ப சீசன் ஆரம்பிச்சிருச்சு, டெய்லி மழை பெய்யு, அதுக்காக டெய்லி உருட்ட முடியுமா? அப்பா, உருட்டாம வேலையாகாது போல இருக்குப்பா. சரி, உருட்டு, என்னதான் ஆகணும் பாக்கலாம். பலரு தாயை மட்டும் விழுந்துருச்சு, நிமித்துருவ. தாயம் என்ன? மாமா, நான் வேணா போட்டு பாக்கட்டுமா? புருஷன் மொண்டாட்டி ரெண்டு பேரும் தாயம் போட்டதான வேலையாக? புருஷன் சொதிப்பிட்டான்ல, நீ மட்டும் உருட்டி என்ன பண்ண போற? ஒண்ணு பண்ண போறது இல்ல, போய் பாடு. அப்பா, போ. தாயமும் உழுகல, அப்புறம் போய் தள்ளி தள்ளி போடுற. தாய கட்டி எடுத்துக்கிற, போடாங்க. போல் உங்க குடும்பத்து பசங்களுக்கு தாயம் உருட்டுறதுல ராசி இல்ல. நான் விட்டுட்டீங்களா? நீ சகனி தங்கச்சியா? சிரிச்சியா? நல்லா இருக்கு. ஐயோ, தாயம் அங்கிள், தாயம். புதிக்காதீங்கடா, நீயும் தாயம் போட்டாதான் கதவை திறந்து விடுவேன். தாயம் போடுறது கையில மடிச்சு விட்டுருக்க பைத்தியார பயல உருட்டுற. தாயமே ஒழுங்கு உருட்டு தெரியல, அப்புறம் கூலை விட்டுருக்க. அம்மா,
டெலிபோன் தடுக்கிற பொண்ணா? அதுக்கு வேற பொண்ணு எல்லாம் வரும். ஐயோ, நான் டெலிபோன் தடுக்கிற பொண்ணு இல்லைங்க, நான் ஃபாரின் சரக்கு கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் வேகமா வாங்க. இல்ல, நீங்க அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து என்ன ஒரே அடியா குழப்பறீங்க. என்ன இதெல்லாம் சார்? நான் அவளுங்க விட எல்லாம் பெரிய ஆளாய் ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி காட்டுவேன்னு அடிக்கடி சொல்லுவேன்ல சார், அதனாலதான் சார் ஓய்வு நேரத்துல இந்த ஃபாரின் குட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்கேன் சார். இவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றாங்க, வாங்க சொல்லுங்க சார் பிளீஸ் சார். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உங்க அப்பா? சரி, அப்பாட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க வாங்கிக்கோங்க சார். இந்த சோப்பு சீப்பு எல்லாம் வெளியே வாங்க வேணாம் சொல்லுங்க சார், நான் அடிக்கடி கொண்டு வந்து எல்லாம் இதெல்லாம் நீங்களே அவங்க கிட்ட சொல்லிடுங்க. சரி சார், தேங்க்ஸ். பாப்பா, நாங்க சோப்பு போட்டு குளிக்கிறது இல்ல, சீக்கத்தூள் போட்டு தான் குளிக்கிறது வழக்கம். அதனால அதுல ஒரு ரெண்டு கிலோ நயமா பார்த்து வாங்கி கொண்டு வாங்க. பாப்பா நல்லா பேசுதுடா. கொஞ்ச நேரத்துல எங்க அண்ணன் குழந்தையா மாத்திட்டீங்க. நான் இது கட்டி பாக்கலாமா? கண்டிப்பா வாங்கிக்கலாம். கட்டி பாக்கலாமா? வெளிநாட்டு புடவை கட்டிட்டு இருக்கும் போதே இவ்வளவு அழகா இருக்கு. வெளிநாட்டுல நீ பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்ப? வெள்ளக்காரனை கட்டிட்டு சுகமா இருந்திருப்பேன். வெளிநாட்டு செருப்பால என்ன அடிக்கணும்? வேற அடிச்சுக்கங்க, எனக்கு வேணும். அது இருக்கட்டும். இது எப்படி இருக்கு? வெளிநாட்டு போற பிராப்தம் நமக்கு இல்ல, வெளிநாட்டு புடவையாவது கட்டி பார்க்கலாம்னு தான். என்னங்க நீங்க, பிள்ளைங்க ஏதோ ஆசைப்பட்டு வாங்கிருக்காங்க, அதுக்கு போய் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு. சரி, ஆசைப்பட்டு இன்னொரு புருஷன் வேணுமாங்க, ஏற்பாடு பண்ணுவியா? என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? இப்ப நீங்க அவுக்க போறீங்களா இல்ல நானே அவுக்கட்டுமா? வா, அவுத்துட்டு வா, வா. இதெல்லாம் போட்டு கட்டு. என்னது, நான் என் பொழப்புக்காக வந்த அதுக்கு போய் இவ்வளவு கோச்சிக்கிறீங்களே? உன் பொழப்புக்கு என் குடும்பத்து பொம்பளை தான் கிடைச்சாங்களா? இது பார், இன்னொரு இடம் இதெல்லாம் எடுத்து இந்த வீட்டு பக்கம் வந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்னவா? இல்ல, நான் போறேன் சொன்னேன். கிளம்பு கிளம்பு கிளம்பு. இந்த புடவை உங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடு, இல்ல நீயே கட்டிக்கோ. எங்க அந்த ஆளு? எங்க அந்த ஆளு? யாருங்க அந்த வாத்துவாய? உங்க தம்பிதான். உங்களுக்கு பயந்துட்டு கீழே நின்றுட்டு இருக்கிறேன். இத பாருங்க குழந்தனாரே, உங்க அப்பா அந்த அலையில கல்ல தூக்கி போடுற மாதிரி தினம் தினம் எனக்கு கனவு கனவா வருது. ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு நாளைக்கு அந்த முண்டக்கண்ணன் தலையில கல்ல தூக்கி போடுறனா இல்லையா? அக்கோ, பார்த்து பவ்யமா நடிக்கணும். அசத்திடுறேன் பாரு. வா. குப்புசாமி செட்டியார் மருமக மாதிரி தெரியுது. வாங்கம்மா வாங்கம்மா. அன்னைக்கு அந்த செட்டாருடைய பையன் உன் கழுத்துல தாலிய கட்டுவானோ மாட்டானோ தவிச்சு போயிட்டமா. ஆமா, இப்ப மாமனார் உங்ககிட்ட பிரியமா இருக்கல்ல? ஐயோ, அதே கேக்குறீங்க. என் மாமனார் நான் சாப்பிடலே சாப்பிட மாட்டாரு, நான் தூங்கலன்னா தூங்க மாட்டாரு. என் கால் வலிச்சா அவர் கண்ண தண்ணி வரும். அவ்வளவு பாசமாயிட்டானா? ஆமா, இங்க எதுக்குமா வந்தீங்க? மூத்த மருமகள் எல்லாம் நகை நட்டோட வந்திருக்காங்க, நீ வெறும் கழுத்தோட வந்திருக்க. உனக்கு எவ்வளவு நகை வேணாலும் வாங்கிக்கோன்னு என் மாமனார் சொன்னாரு. அவ்வளவுதானே? இந்தியாவிலேயே யாரும் இவ்வளவு நகை போட்டதில்லைன்னு சொல்ற மாதிரி போட்டு அசத்து போடுறேன். தம்பிகளா, டிசைன்ஸ் காட்டுங்க. ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. செயின் சிறுசா இருந்த போதும். பேசப்படாது. கம்மல் கூட சின்னதா? பேசப்படாது. மூக்குத்து சின்னதா இருந்த? பேசப்படாது. ஐட்டது ஒண்ணு எடுத்துக்க, மீதியை பார்சல் பண்ணிக்க. நான் யாரு? தானா கூணா குப்புசாமி செட்டியார். 40 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். மண்ணாங்கட்டி, இவன் கேனக் பயலையே தான். கதையே உன்னோடதுமா, எல்லா அழகையும் எடுத்துருப்போம். சார்,
நல்லா இருக்கா? என்னமா இவ்வளவுதான் போட்டிருக்க? மீதியில பார்சல் பண்ணிட்டேன். பார்சல் கொண்டாங்கப்பா. என்ன பண்ணி எல்லாம் போட்டுக்கிட்டியா? ஒட்டால வரைக்கும் போட்டுக்கிட்டியா? பாருங்க, பத்து வரலையும் மோதலமா, இருபது வரல இல்லன்னு வருத்தப்பட்டிருப்பியா? நாலு பத்து வரல இருக்குங்க. பார்சல கொண்டாங்கப்பா. வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க. ஹலோ, நான் காவண்ணா கூவண்ணா குப்புசாமி செட்டியார் பேசுறேன். யோ குப்புசாமி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன திருட்டு நகை ஏதாவது சீப்பா வாங்கிட்டு? அது இல்லையா, உன் மருமக மேல பாசத்தை கொட்டையாம. எந்த மருமக மேல? கடைசி பையன் கல்யாணம் பண்ண இல்லையா, அந்த மருமக. யோ, அவளை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கலையா? அடிச்சு துரத்தி விட்டுறல. என்னையா சொல்ற? நீ சொன்னதா சொல்லிய கடைக்கு வந்து 16 லட்சம் ரூபாய்க்கு நகைய வாங்கிட்டு போயிட்டாளா? எதே எதே 16 லட்சம் ரூபாய்க்கா? ஆமாயா, பணத்தை கொடுத்தனுப்பியா? பத்து காசு கூட தரமாட. ஏயா, என்ன கேள பயல் நினைச்சியா? நீ என்ன கேள பயல் நினைச்சியா? இல்ல தெரியாம தான் கேக்குற, நான் என்ன கேள பயலா? ஐயா, நீ கேள பயதாயா? என் பேர சொல்லி எந்த நாய் வந்து கேடல் கொடுத்துருவியா? யோ குப்புசாமி, மகாலட்சுமி போய நாய்ங்கிற இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கா. இன்னையோட நம்ம 40 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. உன்னைய கோர்ட்டுக்கு இழுத்து கூண்டுல நிறுத்தி 16 லட்சம் ரூபாய் பணத்தையும் வாங்கி அதுக்கு வட்டியா மானத்தையும் வாங்கல. வாங்கறேன். குப்புசாமி செட்டியார் விசாரிக்க அனுமதி கோருகிறேன். குப்புசாமி செட்டியார், குப்புசாமி செட்டியார், குப்புசாமி செட்டியார். இதமா, நான் காவண்ணா கூவண்ணா குப்புசாமி செட்டியார். இந்த ஊர்லயே கௌரவமான குடும்பத்துல பிறந்தவன். பேர்வாதி வக்கீல் எங்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, வேணா அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. உங்க கதையை யாரு கேட்டா? இந்த பொண்ணை பத்தி என்ன சொல்ல போறீங்க? ஐயோ, இது பயங்கரமான பிராணுங்க சார். இந்த பொண்ணு எங்க வீட்டுல வந்து என்ன படிச்சு தெரியுங்களா சார? சோப்பு விக்க வந்தாளுங்க, சோப்பு. இது பாருங்க, என் கால வந்து வேலை கேட்டாலும் சார் 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 கால் உள்ளது கலரா சார்? நம்ம வார்த்தை எடுபடாதுன்னு தெரிஞ்சு வச்சேஜமா, நீ கொடுக்கறது.